ஓம் சாந்தி. 25/1/2023 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்வதற்கு அதிகமாக முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் உண்மையான தங்கமாக ஆக வேண்டும். கேள்வி: நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும்? நல்ல முயற்சியாளர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: யார் நல்ல முயற்சியாளர்களாக இருப்பார்களோ அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடப்பார்கள். எப்பொழுதுமே ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய குழந்தைகள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள். பாபா குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டுமென ஏன் கூறுகிறார்? ஏனெனில் அவர் ஒருவர்தான் உண்மையிலும் உண்மையான பெரிய தரிசனராவார். உண்மையிலும் உண்மையான பெரிய தரிசனாவார். மற்ற அனைவரும் அவருடைய பெரிய தரிசனிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் பொருளையும், நாம் அனைவரும் பரமாத்மாவுடைய குழந்தை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை பாபா புரிய வைத்துள்ளார். பாரதவாசிகளே, நீங்கள் அனைவரும் 84 பிறவிகள் எடுத்துவிட்டீர்கள். கடைசியில் நீங்கள்தான் நரகவாசியாகவும் ஆகிறீர்கள். இப்பொழுது அனைத்து சாஸ்திரங்களும் முடியப் போகிறது. மற்றபடி தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருக்கும். ஆனால் தந்தை என்னுடைய வேலையே தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதுதான் என்பதை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நான் பழைய உலகத்தை மீண்டும் புதியதாக உருவாக்க வேண்டியதாக இருக்கும்பொழுது அந்த நேரத்தில்தான் வருகிறேன். இந்த உலகம் புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக எப்பொழுது எப்படி ஆகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் படைப்பு கர்த்தராவார். பிரம்மா மூலமாக பிராமணர்களின் உதவியோடு சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். பக்தி மார்க்கம் பொம்மைகளின் பூஜை போன்றாகிவிடுகிறது. யார் அதிகமாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களே பிறகு ஞானத்தையும் அதிகமாக கேட்பார்கள், அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஹம்சோ சோஹம், நானே அது, அதுவே நான் என்பதன் அர்த்தம் கூட பாபா வந்துதான் புரிய வைத்துள்ளார். இப்பொழுது நீங்கள் இறை மாணவர் ஆவீர்கள். தந்தை, ஆசிரியர், குரு மூவருமாக அந்த ஒருவர் ஆகிவிட்டார். நீங்கள் ஞான கங்கைகள் ஆவீர்கள். குழந்தைகளே, இந்த ஒரு பிறவியில் தூய்மையாகி என்னை நினைவு செய்யுங்கள். சத்துவ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். கூடுமானவரை நினைவு யாத்திரையை அதிகப்படுத்துங்கள். இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். மீண்டும் அனைவரும் சத்துவ பிரதானமாக ஆக வேண்டும். ஆனால் யார் முந்தைய கல்பத்தில் தேவதையாக இருந்தார்களோ அவர்கள்தான் மீண்டும் வந்து தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுவார்கள். சத்தியுகம் என்பது கோல்டன் ஏஜ், உண்மையான தங்கம். பிறகு த்ரேதாவில் வெள்ளியின் கலப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி ஏற்படும் பொழுது கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. இப்பொழுதோ எந்த கலையும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் விடும்பொழுதுதான் தந்தை இந்த பூமிக்கு வருகிறார். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களை அறிவாளியாக வைரம் போன்று ஆக்குகிறேன். உங்களுடைய லட்சியம், அதாவது நோக்கம் முன்னால் இருக்கிறது. பிராமணர்கள்தான் இப்பொழுது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். யார்?
முந்தைய கல்பத்தில் பிராமணர்களாக ஆனார்களோ அவர்கள்தான் இப்பொழுதும் வருவார்கள். இந்த ஞானத்தை கேட்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞான கடலிலிருந்து மேகங்களாக தன்னை நிரப்பிக்கொண்டு ஞான மழையை பொழிய வேண்டும். முடிந்த அளவிற்கு நினைவு யாத்திரையை அதிகரிக்க வேண்டும். நினைவின் மூலமாகத்தான் உண்மையான தங்கமாக ஆக முடியும். நினைவின் மூலமாக உண்மையான தங்கமாக ஆக வேண்டும். இரண்டாவது, ஸ்ரீமத்படி நடந்து நல்ல நடத்தை மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். உண்மையான கண்டத்திற்கு செல்வதற்காக மிக மிக உண்மையானவராக ஆக வேண்டும். வரதானம், விசேஷத்தன்மையை பார்ப்பதற்கான கண்ணாடியை அணிந்து கொண்டு சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய உலகை மாற்றுபவராக. விசேஷத்தன்மையை பார்ப்பதற்கான அத்தகைய கண்ணாடியை அணிந்து கொண்டு சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய அநேக ஆத்மாக்களுடைய தொடர்பில் வந்தாலும் விசேஷத்தன்மைகளை பார்க்கக்கூடிய கண்ணாடியை அணிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உலகை மாற்றுபவர் ஆக முடியும். விளக்கம், ஒருவர் மற்றவரோடு சம்பந்தம் தொடர்பில் வரும்போது ஒருவரின் விசேஷ குணங்களை பார்ப்பதற்கான திருஷ்டியை மட்டுமே தாரணை செய்ய வேண்டும். எப்படி தற்சமயத்தில் ஃபோன் மற்றும் நிர்பந்தத்தின் கண்ணாடியினுடையதாக உள்ளது, ஆகவே விசேஷ குணங்களை பார்ப்பதற்கான கண்ணாடியை அணிந்து கொள்ளுங்கள். வேறு எதுவும் தென்படக்கூடாது. எப்படி சிவப்பு கண்ணாடி அணிந்து கொண்டீர்கள் என்றால் பச்சை நிறமும் கூட சிவப்பாக தென்படுகிறது. ஆக விசேஷத்தன்மையின் கண்ணாடியின் மூலம் குப்பையை பார்க்காமல் தாமரையை பார்ப்பதன் மூலம் உலக மாற்றத்திற்கான விசேஷமான காரியத்திற்கு நிமித்தமாகி விடுவீர்கள். ஸ்லோகன், பரச்சிந்தனை மற்றும் பரதர்ஷன் என்ற தூசிலிருந்து சதா தூர விலகி இருப்பீர்கள் என்றால் கரையற்ற வைரமாகி விடுவீர்கள். பரச்சிந்தனை மற்றும் பரதர்ஷன் என்ற தூசியிலிருந்து சதா தூர விலகி இருப்பீர்கள் என்றால் கரையற்ற வைரமாக ஆகிவிடுவீர்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.